ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏபி டெய்ல் டைம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என் உயிரோட உறைந்தவளே, எபிசோட் நம்பர் 89. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியோட ஸ்டேஷனுக்கு ஒரு பார்சல் வருது. ஆதி நேமுக்கு அதில் ஒரு பாபி டால், அதில் ஃபுல்லாக பிளட், அதில் செஜ்மினா 326561 எப்படி பிளட்டில் எழுதியிருக்கு. அதோட அவர் மொபைலுக்கு சம் பிக்ஸ் வருது. அது ஆதி பார்வதி முட்டுக்காடு போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது. ஆதி செம டென்ஷன் ஆகி கத்துறாரு. கன் எடுத்து சீட்லிங் மேலே 6 times சுடுறாரு. ஃபேன் கழண்டு கீழே விழுது. ஷாம் அப்போ தான் ஸ்டேஷன் வராரு. சவுண்ட் கேட்டு உள்ளே ஓடி வராரு. ஷாம்: ஆதி, என்ன ஆச்சுடா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற? ஆதி அவர் மொபைலை காமிக்கிறாரு. ஷாம்: உங்கள் ரெண்டு பேர் ஃபோட்டோஸ், இது அனுப்பினது யார்? ஆதி அந்த பார்சலை காமிக்கிறாரு. ஆதி ரொம்ப கோபமாக தீவிரமாக யோசிச்சுட்ருக்காரு. ஷாம்: ஆதி, எனக்கு சுத்தமாக புரியல, கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு சொல்கிறியா? யார் இதெல்லாம் அனுப்பினது? ஆதி அவருக்கு வந்து ஃபோன் கால் இந்த பார்சல் பற்றி சொல்கிறாரு. ஷாம்: உனக்கும் அவனுக்கும் 15 பகையா? அப்படின்னா அப்போது அவன் யாருன்னு உனக்கு தெரியணும் இல்லை, யோசிச்சு பாரு. ஆதி: 15 முன்னாடி நான் 10th படிச்சிட்ருந்தேன். அப்போ நீயும் தானடா என் கூட படித்த, யாருடா நமக்கு எதிரி? நம்ம யார் கூடயும் சண்டை போன்றது இல்லையே. ஷாம்: ஆமாம் ஆதி, அவன் நம்ம கூட படித்தவனாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் அவனுக்கு என்னையும் தெரியணும், அவன் உன் கூட பர்சனலாக கனெக்ட் ஆகி இருக்கணும். என்ன பேர்? ராஜ் கர்னல்னு உனக்கு யாரும் தெரியாதா? ஆதி யோசிக்கிறாரு. கண்ணை மூடி. ஆதி: ஷாம், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரே எதிரி, எங்கள் பேரண்ட்ஸை கொன்ன குரூப் தான். அதோட ஹெட் லால் பகதூர் கர்னல். அவனை நான் சொன்ன சாட்சியை வச்சு தான் அப்பா அவனை அரெஸ்ட் பண்ணார். அப்புறம் அவன் எப்படியோ ஜெயிலிருந்து தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னாங்க. அப்போவும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்துட்டார். அதுக்கு அப்புறம் அப்பா எனக்காக, என் ஃப்யூச்சருக்காக இந்த கேஸை கையில் எடுக்கலை. ஸோ அந்த லால் பகதூர் கர்னலோட பையன் தான் இந்த ராஜ் கர்னல். அவன் மேலே எனக்கு வெறி அதிகமாகுது ஷாம். சரி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஷாம்: இந்த 3 டெத்ஸ்லேயும் சில காமன் பாயிண்ட்ஸ் இருக்காதி. மூர்த்தி ரஞ்சினி வராங்க. போத் சல்யூட்ஸ் சார். அந்த கேர்ள்ஸோட மொபைல் நம்பர்ஸ்? ஆதி: ஓகே. அப்போது ரஞ்சினி செத்து போன ஹேமா, அனுஷா, அனிதா இவங்க 3 பேரும் பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணு. லைக் அவங்க ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இல்லை அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். மூர்த்தி, நீங்கள் அவங்க 3 பேரோட மொபைல் நம்பர்ஸ் வச்சு அவங்க லாஸ்ட்டாக பேசின ஃபோன் கால்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். மூர்த்தி: ஓகே சார். அவன் சல்யூட் பண்ணிட்டு போகிறான். ஆதி: ஷாம், அவன் நமக்கு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்கான். அவன் இன்னும் அந்த பொண்ணை கடத்தலை. ஸோ நம்ம அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஷாம்: ஏ ஆதி, இந்த பொண்ணு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேனோட பொண்ணாக தான் இருக்குமா? ஆதி: 100%. இது வரைக்கும் அவன் கொடுத்த க்ளூஸில் டெட் பாடியோட நேம்ஸும் அடுத்து அவன் கொல்ல போகிற பொண்ணோட டிஸ்ட்ரிக்ட் பின்கோடும் கொடுத்தான். இப்போது அவன் கொடுத்த க்ளூஸில் நேம் அண்ட் பின்கோட் அந்த ஒரு பொண்ணுக்கு சொந்தமானது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஏரியா பின்கோட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த பொண்ணோட நேம் கண்டுபிடிச்சா காப்பாற்ற நமக்கு ஈஸியாக இருக்கும். ஷாம்: அந்த ஜம்பிள் நம்பர்ஸ் கூட பார்க்கலாம். ஆதியே அந்த நம்பரை கொடுக்குறாரு. 326561. இது லாஸ்ட் டைம் மாதிரி ஈஸியாக இல்லை போல ஷாம். லாஸ்ட் டைம் அவன் கொடுத்த பின்கோடு அப்படியே லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் நம்பர் மாற்றி கொடுத்துருந்தான். அப்படி பார்த்தா 6-1 ஸ்டார்ட் ஆகிற பின்கோட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ தஞ்சாவூரோட பின்கோட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க, மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட் 625 போட்டு பார்க்குறாங்க. 625 ஸ்டார்ட் ஆகுறது மதுரை பின்கோட்ஸ், அதோடையும் மேட்ச் ஆகலை. ஷாம்: சென்னையாக இருக்க வாய்ப்பு இல்லை, பிகாஸ் 600 சென்னை பின்கோட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். 632 பார்த்தா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், நோ, இதோடையும் மேட்ச் ஆகலை. 626 விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். இப்படி ஒரு ஒரு ப்ராபபிலிட்டிஸும் வச்சு தமிழ்நாடு பின்கோட்ஸ் எல்லாம் தேடி பார்க்குறாங்க, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆதிக்கு தலைவலியே வந்துருச்சு. ஷாம்: ஆதி, டைம் பாரு, 2:00. நீ இன்னைக்கு ஈவினிங் தான் ஊர்லேருந்து வந்திருக்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா, மார்னிங் பார்த்துக்கலாம். ஆதி பார்க்குறாரு.
ஷாம் கண்டுபிடிச்சலாம் ஆதி. ஆதி ஷாம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பாரு தூங்காமல் பால்கனியவே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. ஆதி வராரு. பாரு வேகமாக கீழே போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஆதி இஸ் வெரி டயர்ட். பாரு என்னங்க இவ்வளோ லேட்டு, சாப்பிடாமலே போயிட்டீங்க. சரி என்ன வேணும்? ஆதி எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, காஃபி எடுத்துகிட்டு வா. ஆதி மேலே போய் ஃப்ரெஷ் ஆகுறாரு. பாரு காஃபி போட்டு கொண்டு வரா. ஆதி மைண்ட் ஃபுல்லாக இந்த கேஸ் தான் ஓடிட்டுருக்கு. பாரு தலையெல்லாம் எடுத்துகிட்டு வரா. ஆதி அவளை பெட்டில் உட்கார வச்சு அவன் மடியில் படுத்துக்கிறாரு. பாரு அவருக்கு தலைவலி தையலும் தேய்ச்சி விட்டு தலை பிடிச்சி விடுறான். ஆதி இந்த சேலஞ்ச் பின்கோட் அண்ட் பார்சல் பற்றி சொல்கிறாரு. வேறு ஆர்கே பேசினது எதை பற்றியும் அவர் சொல்லலை. பாரு டோன்ட் வரி சின்டு, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆதி டைம் போயிட்டுருக்கு புஜ்ஜிமா, முதல்ல அந்த பொண்ணை காப்பாற்றி ஆகணும், அப்புறம்தான் அவனை பிடிக்கிற வேட்டையில் இறங்குவேன். பாரு சரி நானும் யோசிக்கிறேன், நீங்கள் முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அப்போ தான் நாளைக்கு உங்களால் செயல்பட முடியும். பாரு ஒரு நெத்தியில் கிஸ் பண்ணுறான். ஆதி அதை யோசிச்சுட்டே தூங்கிட்டாரு. பாருவும் அப்படியே தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே இஸ் ஃப்ரைடே, பாரு பூஜை பண்ணுற நாள். பாரு எழுந்து குளித்து ரெடி ஆகிறான். ஆதி எழுந்து ஃப்ரெஷ் ஆகிறாரு. ஆதியோட மைண்ட் வாய்ஸ், தமிழ்நாடு பின்கோட்ஸ் எதுவும் மேட்ச் ஆகலைன்னா பின்ன இது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆதி கிளம்புறதை பார்த்து பாரு வேகமாக டிஃபன் எடுத்துகிட்டு வரா. ஆதி அகெயின் எல்லா ப்ராபபிலிட்டிஸும் போட்டு பார்க்குறாரு. பாரு என்னங்க? ஆ கம்மிங்க. ஆதி வேண்டாம்னு தலையாடுறாரு. பாரு என்னங்க, என்ன விளையாடாதீங்க, நேற்று நைட்டும் சாப்பிடலாம், அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எப்படி கிடைக்கும், சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு ஊட்டி விட்றான். ஆதி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிக்கிறாரு. பாரு நேராக பூஜை ரூம் போய் ப்ரே பண்ணுறா. ப்ரேயர், கடவுளே அவர் இந்த கேஸில் ஜெயிக்கணும், அதை விட அப்பாவி பொண்ணுங்களை அந்நியாயமாக கொல்றவன் தண்டிக்கப்படணும், இந்த பொண்ணை அவர் காப்பாற்றணும், அதுக்கு நீ தான் அவருக்கு அருள் புரியணும், அவருக்கும் எதுவும் ஆகாமல் நீ தான் அவரை காப்பாற்றணும். ஆதி சே, எந்த டிஸ்ட்ரிக்கும் மேட்ச் ஆகலை, என்ன பண்ணுறது? ராமா காட்ஸ் நேம்னு தலையில் கை வச்சு சொல்கிறாரு. அப்போது அவங்க நெய்பர் வராங்க. கங்கம்மா பார்வதினு கூப்பிடுறாங்க. கங்கம்மா அண்ட் பார்வதி வெளியே வராங்க. கங்கம்மா, வா கமலா, என்ன விஷயம்? கமலா, கங்கம்மா இந்த பிரசாதம். கங்கம்மா, என்ன பிரசாதம்? கமலா, நேற்று நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்தோம், அதான் லட்டும் இந்த கேலண்டரும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், வாங்கிக்கோங்க. கங்கம்மா, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கொடு. பார்வதி, இந்தாம்மா இந்த லட்டு, எடுத்துகிட்டு போய் மாமாக்கு ஆதிக்கு கொடுத்துட்டு நீயும் எடுத்துக்கோ, பெருமாள் பிரசாதம். இந்தா இந்த கேலண்டர் எடுத்துக்கோ. பாரு லட்டு கேலண்டர் எடுத்துகிட்டு ரூம் போகிறா. பாரு என்னங்க, இந்தாங்க லட்டு, அவருக்கு கொடுக்குறா. பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கார்ல, அந்த கேலண்டரை மாட்டி வைக்கிறா. ஆதி பார்க்குறாரு அந்த கேலண்டர், அதில் கீழே பப்ளிஷர்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ் இருக்குது, அதில் திருப்பதி பின்கோடும் இருக்குது, 517 ஸ்டார்ட் ஆகுது. ஆதி அதையே பார்த்துட்டே இருக்காரு. ஆதி புஜ்ஜிமா, அந்த பின்கோட் பாரு, 517 ஸ்டார்ட் ஆகுது, அது என்ன, நம்ம தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற வேறு டிஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது. பாரு ஆ இருக்கலாம், இப்போ நமக்கு கொடுத்த நம்பரில் 7 இல்லை, ஸோ இது திருப்பதி கிடையாது. அப்போ நம்ம சென்னை பார்டரில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸோட பின்கோட் செக் பண்ணி பார்க்கலாம். பாருவும் ஹெல்ப் பண்ணுறா. சென்னை பார்டரில் ஹொசூர் இந்த பக்கம், கடப்பா, நெல்லூர் போட்டு பார்த்துட்டே வரும்போது ப்ரொடக்டூர் ஓட பின்கோட் மேட்ச் ஆகுது, 516362. ஆதிக்கு அப்போ தான் கொஞ்சம் பிரைட்னஸ் வருது ஃபேஸில். பாருவை கிஸ் பண்ண வராரு. பாரு அவர் வாயை மூடுறா. என்னங்க, இன்னைக்கு ஃப்ரைடே, நான் தயங்கிட்டே விரதம். ஆதி இட்ஸ் ஓகே புஜ்ஜுமா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேலண்டரில் இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாளை கும்பிட்டு போகிறாரு. பாரு எங்க ஒரு நிமிஷம், அப்போ நான் விரதம் இருக்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆதி ம்னு தலையாட்டிட்டு போகிறாரு. பாரு ரொம்ப ஹாப்பியாக அவர் போகிறதே பார்க்குறா. கடவுளுக்கு மனசார நன்றி சொல்லிக்கிறா. கடவுளே அந்த பொண்ணையும் காப்பாற்று, என் வீட்டுக்காரரையும் ஜெயிக்க வைன்னு அகெயின் வேண்டிக்கிறா. இன் ஸ்டேஷன் ஆதி ஷாம், அந்த பொண்ணோட டிஸ்ட்ரிக் கடப்பாவில் இருக்கிற ப்ரொடக்டூர் அப்படின்னு ஒரு முனிசிபாலிட்டி டவுன்,
ஷாம் சூப்பராதி. அப்போ அந்த பொண்ணோட நேம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக காப்பாற்றிடலாம். அஞ்சு ஜம்பிள் வேர்ட்ஸை போட்டு பார்க்குறாங்க. செஜ்மினா, ஷாம், ஆதி, ஜாஸ்மின். அந்த பொண்ணு பேர் ஜாஸ்மினாக இருக்கணும். அந்த டவுனில் இருக்கிற எல்லா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேனோட லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அதில் யாருக்கெல்லாம் பொண்ணு இருக்குன்னு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட் வச்சு தேடி பார்க்குறாங்க. பட் அந்த லிஸ்ட்டில் ஜாஸ்மின்னு நேம் யாருக்கும் இல்லை. ஷாம், என்ன ஆதி, நேம் இப்போ மேட்ச் ஆகலை, என்ன பண்ணுறது? ஆதி, அப்போ அந்த பொண்ணு பேர் ஜாஸ்மின் கிடையாது. டேய், அவன் ஏற்கனவே கொடுத்த க்ளூஸ் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்னு அவனுக்கு தெரியாதா? ஸோ இந்த நேமில் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காண்டா. அது என்னென்னு பார்க்கணும். அநேகமாக நம்ம நெருங்கி வந்துட்டோம். இப்போ மூர்த்தி அண்ட் ரஞ்சினி செத்து போன கேர்ள்ஸ் டீட்டெயில்ஸ் கொண்டு வராங்க. ஆதி அது எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் கண்ணு விரியுது. ஆதி அந்த பேப்பரை கையில் அடித்து சூப்பர்னு சொல்கிறாரு. ஷாம், என்னாச்சு ஆதி, உனக்கு என்ன கிடச்சிருக்கு? ஆதி, ஷாம், மிகப்பெரிய க்ளூ ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. அந்த பொண்ணோட நேமை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஷாம், என்ன ஆதி சொல்கிற, இந்த பொண்ணுக்கும் செத்து போன பொண்ணுங்களுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? அவங்க டீட்டெயில்ஸ் வச்சு இந்த பொண்ணை எப்படி நீ கண்டுபிடிச்ச? ஆதி, எஸ் ஷாம், ஹேமா, அனுஷா, அனிதா, இந்த பொண்ணு நாலு பேரும் ஆர்கியலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் திக் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.